எல்லாம் பாடுறவர் கூட இன்னைக்கு பாடுறது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாம் பேசுறவர் கூட இன்னைக்கு பேசுறது கொஞ்சம் சிரமம் தான். காரணம் என்ன? அவரை விட நல்லா பாடுறதுக்கு ஒரு நல்ல பாடகரை கூட்டிட்டு வந்திருக்கோம். சிறப்பா பாடக்கூடிய ஒரு பாடகரை கூட்டிட்டு அதனாலதான் வந்திருக்க நாரதர் வண்டியிலே உட்கார்ந்து வெளியில வரல. ஒரு பேசுங்க ஒரு பப்புல் புராணம் எழுதியா பேசுறீங்க? ஒரு பப்புனு கிட்ட புராணம் பேசலாமா? சரியா, புராணம் பேசு. ஒரு கேள்வி கேட்டீங்க, பதவி தெரியலன்னா என்ன பண்ணணும்? ஒரு நல்ல மனுஷனா இருக்கிற நீ 10 பேர் வந்திருக்காங்க, சக தொழிலாளர்கள், அப்படியே தெரியாம கூட்டிட்டு போனியா? அந்த ஊர்ல நான் ஒரு கேள்வியை கேட்டு கால விழுந்து கதறேன், தெரியலையா விடியான்னு பதில் சொல்லி கடையில ஊர்ல காமிச்சு கொடுத்து கடையில பப்புனு சரியில்லைன்னு ஊர்ல 2000 ரூபாய் சேர்த்து குடுக்கறாங்க. ஊரை பக்கத்துல வந்துறாரு. இன்னைக்கு நான் கேக்குற கேள்வி, நல்ல ஆளா இருந்தா, நல்லா படிச்ச ஆளா இருந்தா, நான் கேக்குற கேள்வி பதில் தெரிஞ்சா வந்து சந்திச்சு பேசி தூங்கிட்டுங்க. வெளியே வெளியில வரும்போது நீங்க சொல்லுவீங்கல்ல, இந்த பையன் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்காப்ல, பதில தெரிஞ்சா பேசிட்டு போங்க, இல்லாட்டி கலந்து தானே. என்ன கேள்வி? சிவபெருமான் கழுத்துல ஒரு பாம்பு கிடக்குது, எல்லாரும் பாத்துருப்பாரு. அந்த பாம்பு ஆம்பளை பாம்பா பொம்பளை பாம்பா? நீ வந்தோடனே தலை தெரிக்க ஓட விட்ட. சரி, அது ஆம்பளை பாம்பா பொம்பளை பாம்பா இருக்கு, அந்த விஷயத்த விட்டுருங்க. ரெண்டாவது விஷயம், பார்வதி சிவபெருமானை திருமணம் செய்ய என்ன காரணம்? இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் தெரிஞ்சு நம்ம வந்து சந்திக்கிட்டோம், இல்லாட்டா மற்ற விஷயம் அப்புறம் பேசிக்கோம். அடுத்தபடியாக எங்களுக்கு அமைந்திருக்க பக்கமலங்கிட்ட சொல்லக்கூடிய பக்கமலங்களை செய்ய காத்து கொண்டிருக்கோம். அவர் பேரை சொல்லுங்க, அவசியம் எனக்கு கிடையாது. சொல்ல மாட்டேங்க, எதுக்கு பேரை சொல்லணும்? இருந்தாலும் பரவாயில்லை, நாரதர் பேர் சொல்லி ஆகணுங்கிற காரணத்தினால. அருமையான முறையில் உங்கள் முன் கானப்பிரிய கழகப்பிரியராக நடிக்க காத்து கொண்டிருக்கும் அருமை மாமா காரைக்குடியை சேர்ந்த பி பெருமாள் ராஜ் அவர்கள் உங்கள் முன் நாரதர் கழகப்பிரியராக நடிக்க காத்து இரு மனங்களை ஒன்று சேர்க்கிறார். வள்ளி கிட்ட போய் முருகனை பார்த்துட்டு வந்திருக்கேங்கிறார், முருகன் போய் வள்ளியை பார்த்துட்டு வந்திருக்கிறார். நான் இல்லை பா
உனக்கு ஏன் இப்ப கல்யாணம் ஆக மாட்டேங்கிற காரணத்தை இப்பதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த தோலையே போட்டுக்கிட்டு எங்களுக்கு சிறப்பான முறையில் கத்து கொண்டிருக்கும் அவுட்ரு மாஸ்டர் அருமையா ஏபி ஆறுமுகம் அவர்கள் அவுட்ரு சேர்ப்பார்.